லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2021 ஸ்பெஷல். ஜெயில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் 2021-2023 ஸ்பெஷல் இருக்கான அந்த ஷோல வேர்ல்டு கவஸ்கர் ட்ரோஃபி 2023 ட்ரிபிள் ஆர் ரெட் பால் ரேஞ்ச் ரிவெஞ்சில் அகமதாபாத் டெஸ்ட் மேட்சோட டே ஃபோரோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. டே ஃபோர் இந்த டே ஃபைவ் இதெல்லாம் வந்து நம்ம டிவியில் நான் பார்த்துருக்குறேன். நான் நேரில் போய் மேட்ச் பார்த்துருக்கேன், ரொம்ப ரேர். அது இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் வெர்சஸ் இந்தியா சென்னை இதெல்லாமே நேரில் பார்க்கறேன். எனக்கு தெரிஞ்சு ரெண்டு தடவையும் நான் நேரில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். 2016 சரி, எங்கள் பக்கம் 2021 நடந்தது சரி. சரி ஓகே, இப்போது இந்த 4வது நாள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். விராட் கோலியோட ஒரு டே, டீம் இந்தியாவோட ஒரு டே, மறுபடியும் பேட்டர்ஸ்களோட ஒரு டே, ஒரே நாளில் ஒரு 300 ரன்னுக்கு மேலே அடிக்கப்பட்ட ஒரு டே, பவுலர்ஸ்கள் பாவம்னு சொல்கிற அளவுக்கு ஒரு டே அப்படிங்கிறப்ப தான் நடந்திருக்குது. ஸோ டே ஃபோர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டே ஃபைவ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிளைமேக்ஸ் எப்படி இருக்க போகுது, ஒருவேளை இந்தியா ஜெயிக்குமா, வாய்ப்பு இருக்கா, ட்ரா ஆகுமா அந்த மேட்ச்சு, ட்ரா ஆகி அந்த பக்கம் நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சில் வந்து ஸ்ரீலங்கான்னு 9 விக்கெட் தேவை, இன்னும் நியூசிலாந்து 272 ட்ராவோ வின்னோ பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்தியா ஓரளவு வாய்ப்புகள் இருக்குது. ஒரே நாளில் அவங்க அடிப்பாங்களா, ஒரே நாளில் 9 விக்கெட் ஸ்ரீலங்கா எடுப்பாங்களா, இந்த பக்கம் இந்தியா ட்ரா பண்ணுமா, ட்ரா பண்ணால் அந்த பக்கம் இருக்கு காம் கூல் கூல் சில் ரிலாக்ஸ் ஏன் இப்படி. ஸோ அந்தளவுக்கு தான் அது இப்போது அடுத்த டே ஃபைவ் இருக்கிறது. ரெண்டு நாள் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்க போகுது. பட் இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும், அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் சும்மா விக்கெட்ஸ், ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி 186 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் வந்து ரவீந்திர ஜடேஜா ஆக்சுவலாக அவர் ப்ரொமோட் பண்ணி விட்டுட்டே இருக்கிறாங்க, 28 ரன்னு 84 பாலில். கேஎஸ் பரத் இன்றைக்கி ஸ்ரேயா சேர் பேட் பண்ண வரல அவருக்கு, அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த பேக் இன்ஜுரி, அதாவது பேக் பெயின் வந்துச்சுங்கிறதுனால இன்றைக்கி அவர் பேட் பண்ண வரல. போன தடவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் அவர் வந்து மிஸ் பண்ணார், ஒரு ஓடிஏ மேட்ச் வந்து அவர் மிஸ் பண்ணார். கேஎஸ் பரத் 44 ரன்னு ஒரு வேல்யூபிளான ரன் அடித்தார். அக்சர் பட்டேல் 79 ரன்னு. அதுக்கப்புறம் ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 571 இந்தியா ஆல் அவுட் ஆனாங்க. நேத்தன் லயன் அவர் 3 விக்கெட் எடுத்தார். இப்போதைக்கு ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா 88 ரன்கள் வந்து பின்னாடி இருக்கிறாங்க. அண்ட் இந்த பக்கம் 3 ரன்னோட இப்போது குன்னமன் இந்த பக்கம் ட்ரெவிசர் பேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இந்தியா வந்து 88 ரன் முன்னிலையில் இருக்கிறாங்க. டே ஃபோர் பொறுத்த வரைக்கும் ஸோ அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா விக்கெட்ஸ் பற்றி நம்ம அதில் பேசுகிறேன். அதாவது ரவீந்திர ஜடேஜா வந்து அந்த ஒரே ஒரு பால், அந்த ஒரு பால் வந்து செஸ்ட் அந்த விக்கெட்டை த்ரோ பண்ணார், செக் பண்ணார் அந்த ஷாட்டை, அவுட் ஆகிட்டு போனார். அவருக்கே டிசப்பாயின்மெண்ட், ஏன்னா ஒரு லாஸ்ட் 3 மேட்ச்சை நம்ம சரியாக பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்தது. சூப்பராக விளையாண்டே வந்துட்டு இருந்தோம், நல்லா போய்கிட்டு இருந்தது, ஆனால் நம்ம செஸ்ட்டு அப்படியே ஒரு மாதிரி மிடானில் கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க மாட்டான்னு ஒரு வெறுப்பு இருந்தது. அதே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஎஸ் பரத்தோட விஷயத்திலையும், அதுக்கப்புறம் அக்சர் பிளேயரோட விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ என்ன சொல்கிறது, மிச்சல் ஸ்டார்க், ஸோ அவருக்கு வந்து சரியாக ஐ திங்க் இன்ஸ்விங் ரிவர்ஸ் ஸ்விங் ஆச்சுன்னு நினைக்கிறேன், ராங், நியூ பால் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். அப்புறம் விராட் கோலிக்கு வச்ச அந்த ஃபீல் செட், 9 பேர் அந்த ஃபீல் செட்டு, அதாவது பவுலரும் விக்கெட் கீப்பர் மட்டும் தான் அந்த 22 யார்ட்ஸில் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க, மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாரும் அவுட் சைட் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா கடைசி விக்கெட் யாருமே இல்லை, விராட் கோலியும் ஷமியும் தண்டனையும் ஆடி தான் ஆகணும். விராட் கோலி 200 நோக்கி போய்கிட்டு இருக்காரு, அந்த பக்கம் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்கோர் அடிக்கணும், ஸோ போங்க நீங்கள் பெரிய ஷாட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ட்ராப் பண்ணதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஓவரால் அந்த விக்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும், பட் பவுலிங் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நேத்தன் லயன் வந்து 65 ஓவர், அப்புறம் குன்னமேன் வந்து பார்த்தீங்கன்னா 25 ஓவர் தான் போட்டிருந்தாரு, ஆனால் ஜோன் மர்ஃபி 45 ஓவர் போட்டிருந்தாரு. இல்லை நேத்தன் லயன் வந்து பார்த்தீங்கன்னா 151 ரன்னு, பட் 65 ஓவர் அதில் 9 மெயிட்டு, எக்கச்சக்கமான டாட்ஸ் என்னன்னா வந்து கவுண்டர்ஸாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து ஒரு என்ன சொல்கிறது, 54 ஓவரில் அவர் 100 ரன் போது தான் கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அடுத்த ஒரு 10 ஓவரில் ரெண்டு கொஞ்சம் அதிகமாக போச்சு. ஆனால் நேத்தல்ல என்னோட அந்த உழைப்பு, அவர் கேப்டனோட ஒரு பிளேயர் ஆகும். ஸோ ஒரு எண்டில் கான்ஸ்டண்ட்டாக அவர் போட்டுட்டே இருப்பார், இன்னொரு ரெண்டில் இருக்கிறவங்க மாறிட்டே இருப்பாங்க. பட் டீமுக்கு ஒரு மாதிரி நேத்தலைன் வேறு மாதிரி ஒன்று பண்ணார், சீரியஸில் அப்ரிஷியேட் பண்ணலாம் கண்டிப்பாக அவரோட பவுலிங் பொறுத்த வரைக்குமே. பட் இங்கே அவங்களோட ஃபீல் செட் அண்ட் அவங்களோட கிரிக்கெட் டிமாண்ட் பண்ணது நேத்திக்கு, அதாவது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் டிமாண்ட் பண்ணுச்சு. ஆனால் அந்த டிமாண்டாகவே கடைசி வரைக்கும் இந்தியன்ஸ் வச்சுருந்தாங்க, ஏன்னா நெகட்டிவ் ஃபீல் செட் பண்ணாங்க. அதுவும் பார்த்தோம் ஒவ்வொருத்தவங்களுக்கும், அஸ்வினா, அக்சரா, ஜடேஜாவா, ஸ்டார்க்கு உள்ளே கொண்டு வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான், ஹேண்ட்ஸ் கம்பட அந்த டைரக்ட் ஹிட்டு ஒன்று. ஸோ ஆக்டிவாக தான் இருந்தாங்க. பட் என்ன சொல்கிறதுங்க,
அதை பீட் பண்ண மாதிரி தான் இந்தியாவோட பேட்டிங் இருந்துச்சு. குயிக்காக ரன்னும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இது இப்போ இந்த பக்கம் இந்தியாவோட பேட்டிங் வந்துட்டு அப்படின்னா அக்சர் தாண்டி விராட் கோலியோட தான். ஏன் பின்னாடி பேசிட்டு விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாள் விராட் கோலி. நான் வந்து நேற்றுக்கு நான் எனக்கு தூக்கமே இல்லை. ஏன்னா ஒரு மாதிரி கோலி இன்றைக்கி 100 அடிப்பாரா, ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் கோவிலுக்கு அப்புறம் நான் நிறைய டெஸ்ட் மேட்சஸ்லாம் பார்க்க போயிட்டே இருக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோலி நிறைய டக் அவுட் ஆவார். ஐ திங்க் சேப்பாக்கில் ஒரு 70 சம்திங் என்னமோ அடித்தார். அதுக்கப்புறம் கேப்டனில் 79 ஒன்று எந்த வித ஃப்ளாவும் இல்லாமல் ஆனார். ஆனால் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டெபியூட்டன்ட்ட விக்கெட் கொடுக்குறது, அப்புறம் ஸ்பின்னர்ஸ்கிட்ட விக்கெட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தடுமாறிட்டே இருந்தார். ஆனால் போங்கடான்னு சொல்கிற அளவுக்கு சலிப்பாகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த விக்கெட்டை விட்டால் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷனே கிடையாது விராட் கோலிக்கு அதுக்கப்புறம் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ரெட் பால் ரிடெம்ஷன் கிட்டத்தட்ட 2019 பிங்க் பால் டெஸ்ட் மேட்ச் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டாக அந்த 100 வந்ததுக்கப்புறம் அடிலைடில் வந்திருக்க வேண்டியது பட் மிஸ் ஆச்சு. பட் இப்போது ஒரு 40 மாதம் கழிச்சு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஸோ விராட் கோலி தான் அந்த 100 ஒரு கட்டத்தில் கன்சிக்யூட்டிவான டபுள் 100 அடிச்சுக்கிட்டு இருந்தார். வெஸ்ட் இண்டீஸில் நியூசிலாண்டுக்கு அகேன்ஸ்டா, இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டா, பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா, ஸ்ரீலங்காக்கு அகேன்ஸ்டான்னு சொல்லிட்டு இந்த 2015 பார்த்தீங்கன்னா கன்சிக்யூட்டிவாக சீரீஸ் ஃபுல்லாக அது டபுள் 100 அடிச்சுக்கிட்டு இருந்தவர். ஒரு கட்டத்தில் இங்கேயே அடிச்சிருவாரோ, சவுத் ஆஃப்ரிக்காவில் அடிச்சாரல்ல அப்படின்றோம். ஸோ இப்படி கன்சிக்யூட்டிவாக டபுள் 100 அடிச்சுக்கிட்டே இருந்தார். ஸோ இங்கேயே அடிச்சிருவாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட வகையில் தோணுச்சு. பட் ஸ்டில் அதில் அவர் ட்ராப் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மிக்கல் ஸ்டார்க்கோ ஸ்ட்ரைட் ட்ரைவ் ஆனதுக்கப்புறம் அவர் ஒரு மாதிரி அவர் ஸ்டான்ஸ் ஒரு மாதிரி ஓப்பன் பண்ணி தான் ஆடினார். இன்றைக்கி அது தான் ஸ்ட்ரைட் ட்ரைவ் போனார், டவுன் த லெக் சைட் போனார், டவுன் த லெக் சைடில் போட்டபால அப்படியே சின்ன ஒரு ரெஸ்ட் ஒர்க் கூட ஒரு 4 பாட்டம் ஹேண்டை பயன்படுத்தி நிறைய பேக் ஃபுட்டில், அதாவது ஸ்பின்னர்ஸ் அகேன்ஸ்ட் நிறைய பேக் ஃபுட்டில் ஆடினார். கிட்டத்தட்ட 180 ரன்ல ஓடி எடுத்தார். அந்தளவுக்கு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக விராட் கோலி இருந்தார். ஒரு கடத்தில் கேஸ் பரத்தை ஆக்சுவலி மறைச்சார், பட் அது வந்து சூசைட் கால். பட் நிறையக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்சர் கூடிய ஜடேஜா கூடிய வந்து அவர் விளம்போது. ஸோ நிறையக்கு ரன்னிங் பிட்வீன் விக்கெட் நிறையக்கு இருந்துகிட்டே இருந்தது, டபுள்ஸ் அண்ட் த்ரீஸ். ஸோ விராட் கோலி வந்து கிரிக்கெட் ஆக்சுவலி வந்து ஸ்லோவஸ்ட் 100 நினைக்கிறேன், நாட் ராங். ஏன்னா கோலி இந்த அளவுக்கு ஸ்லோவாக ஆட மாட்டார். 100 வந்து 160 பால் அவர் எடுத்துருவார் டெஸ்ட் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். பட் ஸ்லோவாக ஆனார், ஆனால் ப்ராப்பர் ஒரு மாதிரி டிசிப்ளினாக இருந்தது, ரொம்ப டிசிப்ளினாக இருந்தது. அந்த டிசிப்ளினுக்கு கிடைச்ச ஒரு 100 தான் அது. ஒரு பெருசாக அப்படி அக்ரஸிவாக போகிறது, ரொம்ப வெகுடுத்து அடிக்கிறது அப்படிலாம் இல்லை. ஸோ ஒரு பிச் ஆஃப் த பால் போகிறது, ஒரு டிரைவ் போகிறது, ஸ்ட்ரைட் டிரைவ் போகிறது, ஒரு ஃபிக் ஷாட் போகிறது, முன்னாடி வந்து ஆடுறோன்னு சொல்லிட்டு விராட் கோலியோட ஒரு டெக்ஸ்ட் புக் கிரிக்கெட் பார்க்க முடிஞ்சது. ஸோ ஆக்சுவலி ரொம்ப இம்ப்ரெஸ் நான் சொல்லுவேன். 100 ஒரு டிசர்வ்டான ஒரு 100, பட் ஆக்சுவலி வந்து காப்பாற்றிருக்கிறாரு. எந்த சலனமும் இல்லை விராட் கோலி பற்றி சொல்லணும்னா, எந்த சலனமும் இல்லை. முன்னெலாம் வந்து ஒரு மாதிரி யார் அடித்தாலும் அந்த 100 வந்து ஒரு மாதிரி அப் அண்ட் டவுன் அப் அண்ட் அப்லாம் விராட் கோலி ஆடும்போது ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படியே அப்படி ஸ்லோவாக ஒரு ப்ராப்பர் டெஸ்ட் இன்னிங்ஸாக இருந்தது. ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரோடில் வந்து ஒரு நல்ல ஒரு கார் ஸ்லோவாக டிரைவ் பண்ணிட்டு மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு விராட் கோலி கேம் அவுட் ஸ்டாண்டிங் எக்ஸலண்ட்னு சொல்லலாம். ஒரு பக்கம் அக்சர் பட்டேலோட பேட்டிங் இல்லை, அதுக்கு முன்னாடி கேஸ் பரத்துக்கு ஒரு ஷார்ட் பால் கன்சிக்யூட்டிவாக க்ரீன் வந்து ஒரு ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் போட்டே இருந்தார். ஏன்னா புல்ஷாட் நல்லா ஆடுவார் கேஎஸ் பரத், கேள்விப்பட்டதுனா ரெண்டு புல் கோல் ஃபார் அப்புறம் ரெண்டு புல் ஒன்று அடித்தார். அப்புறம் ஆஃப் சைடில் வந்துச்சு ஒரு கட் பண்ணு ஒன்று பேக் ஃபுட்டில் போய் பண்ணார். ஸோ அந்த ஒரு ஓவர் அக்ரெசிவான, ஸோ என்னன்னா நான் ஒரு யங்ஸ்டர்ஸ்கிட்ட அதான் எதிர்பார்ப்பேன், அக்ரெசிவ் இன்டென்ட் வேணும், இன்டென்ட் வேணும், அக்ரெசிவாக போகணும், பயப்படக்கூடாது. ஸோ அந்த ஒரு இன்டென்ட் வந்து நான் அவர்கிட்ட பார்க்க முடிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு மிடுவிக்கில் ஃபேவரட்டான பிளேஸ் பார்த்தா அக்சர் பட்டேல், அவர் ஒரு 3-6 தக்க தூக்கு தூக்குனு தூக்கி அடித்தார், ஒன்று நல்லா இருந்துச்சு பார்க்க முடிஞ்சது. அப்புறம் பேக் ஃபுட்டில் நிறைய ஆனார், ஃப்ரண்ட் ஃபுட்லேயும் ஆனார், பிச் ஆஃப் த பால் ஆன மாதிரி ஸோ அது மாதிரி ஆனார். ஸோ ரிஸ்ட் ஒர்க் நிறையா இருந்தது அக்சர் பட்டேல் இருக்கிறது. ஸோ அக்சர் பட்டேல் எதுக்கு இருக்க, எனக்கு ஒருத்தர் கீழே கமெண்ட் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் ப்ரிவியூவில், உங்களுக்கு சரியாகவே அனாலிசிஸ் பண்ண தெரியல, தப்பு தப்பாக பண்ணுறீங்க, குல்தீப் யாதவ் மறந்துட்டீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நான் குல்தீப் யாதவ் அக்சர் பட்டேல் எதனால அக்சர் பட்டேல்னா இதனால தான் அக்சர் பட்டேல். எனக்கு அக்சர் பட்டேல் வந்து ஒரு 79 ஒரு 50 வருது, ஒரு வேல்யூபிள் ஒரு 2 விக்கெட். எனக்கு அஸ்வின் ஜடேஜா விக்கெட் எடுத்துடுறாங்க சைடுக்கு, எனக்கு வந்து சைடில் ஊர்காவாக தான் ஒருத்தவங்க வேணும். அந்த ஊர்காவாக நான் குல்தீப் யாதவ விட நான் அக்சர் பட்டேல் ஊர்காவை வச்சுக்கிறேன். பேட்டிங்கில் எனக்கு ஊர்கா ரொம்ப முக்கியமான ஊர்கா தேவை. ஸோ அப்படிங்கும்போது நான் அக்சர் பட்டேலே போகிறேன் அப்படிங்கிறது தான் டெசிஷன், அதுதான் பண்ணாங்க. பட் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அக்சரை ப்ரொமோட் பண்ணாங்க. ப்ரொமோட் பண்ணதும் அவர் கோலி கூட ஆனதும் அவருக்கு ஒரு மாதிரி அட்வான்டேஜாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து அறிவுரியாக போல. இதுவே அஸ்வினை முன்னாடி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, அப்படி அக்சர் வந்திருந்தாங்கன்னா அக்சர் இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரீடமாக ஆடிப்பாரான் தெரியல. ஸோ அந்த இடத்துல வந்து அக்சர் தான் எதுக்கு பிளவனில் இருக்கிறேன், தான் ஒரு டீம் பிளேயர் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை காமிச்சிருக்கிறாரு. ஸோ வேறு பதிலே கிடையாது. இதுக்கப்புறம் கிரிக்கெட் பார்க்காதவங்க தான் நீங்கள் அக்சர் பட்டேல் பிளேயிங் லெவலில் எதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ அதை நான் ஓப்பனாகவே தடாலடியாகவே நான் சொல்கிறேன், இதனால தான் அக்சர் பட்டேல், இதுக்காக அக்சர் பட்டேல். டபிள்யூடிசி ஃபைனல்லாம் கண்டிப்பாக இருக்க மாட்டார், ஏன்னா அங்கே வந்து வேறு மாதிரி போவாங்க அண்ட் வேறு விஷயம் அது. பட் இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியன் டீமோட பேட்டிங் டாமினட் டாமினட் டாமினட். பட் குயிக்காக போயிருக்கலாம்னா எங்கே குயிக்காக போயிருக்கலாம்,
எல்லாரும் மேட்ச் முடிச்சு தான் போயிருந்திருக்கலாம். ஸோ குயிக்கெல்லாம் போக முடியாது, ரொம்ப சரியாக தான் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்கேயுமே வந்து ஒரு மாதிரி ஸ்லோலாம் இல்லை. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் பரத்தும் மாதிரி நல்லா தான் ஆனாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கேமும் ப்ளஸ் ஒரு பக்கம் சைடில் அப்படியே பொறுமையாக ஆடிட்டு இருக்கிற கேம் தான் இருந்தது. ஸோ சூப்பரான நீட்டான ஒரு டெஸ்ட் டே. அண்ட் அஸ்வின் வந்து ஸ்லாக் ஸ்வீப் போனார், கரெக்டாக ஃபில் செட் பண்ணி எடுத்தாங்க. ஏன்னா அவர் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஸ்கொயர்லக்கும் மிடு விக்கெட் தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா ஸ்வீப்பு ஸ்லாக் ஸ்வீப்பும் அவர் அடித்தா மிடு விக்கெட்டில் மட்டும் தான் மேக்ஸிமம் அடிப்பார். ஸோ பேக் ஃபுட்டில் போனாலும் அவர் ஸ்டான்ஸும் அப்படி தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபில் செட் பண்ணாங்க. அண்ட் அஸ்வின் அவுட் ஆனார், உமேஷ் யாதவோட அந்த ரன் அவுட் சூசைட் கால், ஸோ அதை ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயா சைடு வரல. இது இந்தியன் டீமை பொறுத்த வரைக்குமே அந்த பக்கம் ரவுண்ட் த விக்கெட்டில் ஒரு ஸ்டார்க் ஏத்தனை. ஸோ டே 2 நம்ம ரிப்பீட்டடாக, டே 3 நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் ரிப்பீட்டடாக ரெண்டு டீமோட பவுலர்ஸும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்று ஓவர் த விக்கெட்டில் போகிறோமா வரலையா, ரவுண்ட் த விக்கெட்டில் போவோம், ரவுண்ட் த விக்கெட்டில் வரலையா, திரும்ப வந்து நம்ம ரிலீசிங் பாயிண்ட் மாற்றோம், ரிலீசிங் பாயிண்ட் சரியாக வரலையா, பிச் பண்ணுற இடத்த மாற்றோம்னு சொல்லிட்டு ஸோ நிறைய சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் கேஎஸ் பரத்துக்கு கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி பண்ணாங்க. இடையில விராட் கோலிட்ட பேசியும் பார்த்தாங்க, எதுவும் ஒர்க்கட்டும் ஆகலை. ஒரு வழியாக இந்தியா வந்து லீடுக்கு போனாங்க ஒன்று. அப்புறம் கேஎஸ் பரத் ஒரு கேட்ச் விடுறாரு, ஐயோ கேஎஸ் பரத்தா எத்தனை தடவை தான் கேட்ச் விடுவீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மாதிரி கடுப்பானாங்க. ரோஹித்தும் அஸ்வினை டென்ஷன் ஆகவே இல்லை, காமிச்சிக்கவே இல்லை. பட் கண்டிப்பாக பெரிய டோஸிங் டோஸ் விடுவோம்னு நினைக்கிறேன். இந்த ஒரு மேட்ச் பொறுத்துக்கிட்டு டபிள்யூடிசி ஃபைனலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. கேஎஸ் பரத் ஒரு குன்னமன் எடுத்ததுக்கப்புறம் திரும்ப இன்றைக்கி இன்னொரு 2-3 ஓவர் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு ஒரு டெய்லண்டரோ யாராவது திரும்பி ஒரு நைட் வாட்ச்மேன் அனுப்பாமல் ஒரு மெயின் பேட்டர் அனுப்புனாங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். பட் அங்கே மிஸ் பண்ணிட்டேன். அஸ்வின் 3 ஓவர் போட்டு அதில் 2 மெயின்னு, ஜடேஜா 2 ஓவர் போட்டு அதில் 1 மெயின்னு. ஸோ இப்போதைக்கு விக்கெட்டை காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக ஆனாங்க. இது டே 4 பொறுத்த வரைக்கும். அடுத்து டே 5 பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா சேப்பாக் டெஸ்ட் மேட்ச் ஞாபகம் இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அப்போ வந்து ஃபுல்லாக பேட் பண்ணுவாங்கள முழுக்க முழுக்க. இப்போ இந்தியா வந்து ஒன்றே வந்தாங்க, அந்த நர்வஸ் இருக்கும், அந்த நர்வஸ் இந்தியாவுக்கு வந்தாலே பொதுவாக யாருக்கு ஸ்மித்துக்கும் சரி லபுஷனுக்கும் சரி யாருக்காக இருந்தாலும் சரி ஒரு 2-3 விக்கெட் போனோன்னா அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்தூர்லேயுமே அந்த விக்கெட் போயிருக்க வேண்டியதான் நினைக்கிறேன், நோட்ரா. பட் அந்த நர்வஸ்னஸ் இருந்துகிட்டே இருக்கும். அந்த நர்வஸ்னஸை பயன்படுத்தி லஞ்சுக்குள்ளே ஒரு வேலை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு எப்படியுமே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்தியா வந்து ஒன்று அதான் இந்தியா 550 கிட்டத்தட்ட போவாங்க. இந்தியா வந்து ஒரு 50 ரன் ஒரு 70 ரன் 80 ரன் லீடு எடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்கு. பட் டே 5 நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா லஞ்சுக்குள்ளலாம் இல்லைனாலும் செகண்ட் செஷனுக்குள்ளே மேக்ஸிமம் ஆஸ்திரேலியா ஆல் அவுட் ஆவாங்க. அந்த நர்வஸ்னஸ் அந்த ப்ரெஷரை பில்டு பண்ணி கிரியேட் பண்ணி அண்ட் விக்கெட் திரும்ப வேற ஆரம்பிச்சிருக்குது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ ரஃப் பேட்ச் இல்லை, ஸோ இது மாதிரி குழி குண்டு குழிமா ஆக ஆரம்பிச்சிருக்குங்கிறதுனால நாளைக்கு இந்தியா மேபி எனக்கு தெரிஞ்சு ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ட்ரா இல்லைனா இந்தியா ஜெயிப்பாங்க அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். செகண்ட் செஷனுக்கு அப்புறம் இந்தியா ஃபைட் பண்ணுவாங்க, பேட் பண்ண வருவாங்க. ஸோ அவங்க இருக்கிற நர்வஸ்னஸ் இந்தியா இந்தியன்ஸுக்கு இருக்காது நான் பிலீவ் பண்ணுறேன். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. நாளைக்கு ஒன்ஸ் அகைன் அஸ்வின் ஜடேஜா தாண்டி அக்ஸப்டில் எல்லாம் பவுல் பண்ணுவார்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அண்ட் செகண்ட் செஷனில் இந்தியா பேட் பண்ண வருவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம் அண்ட் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் மறக்காமல் நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுங்கள் யார் ஜெயிப்பாங்க அண்ட் நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும். அண்ட் விராட் கோலியோட அந்த 100 எப்படி பார்க்குறீங்க, நான் நேரில் பார்த்துட்டேன், அந்த விட்னஸ் பண்ணிட்டேன், அந்த திருப்தியோடு நான் வந்து இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்கிறேன். டயர்டாக தான் இருக்கேன் பட் பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் அந்த 100 எப்படி பார்க்குறீங்க அண்ட் அதுக்கப்புறம் நாளைக்கு இந்தியா ஜெயிப்பாங்களா, இந்தியாவுக்கு வெற்றி வாங்கி தர போகிறது யார், அந்த பக்கம் தடுக்க போகிறது யார் அப்படிங்கிறதும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பகலாம் அடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.